குலதெய்வ அருள் கிடைக்க தீப வழிபாடு எப்படி பண்ணணும், எந்த எண்ணெயில் பண்ணணும், என்ன கிழமையில் பண்ணணும் அப்படின்லாம் பார்க்குறோம். ரைட், குலதெய்வ அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம தீப வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முறையாக தீப வழிபாடு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தீபம் போடக்கூடிய விளக்கு குத்து விளக்காக இருந்தால் பெஸ்ட்டு, குத்து விளக்காக இருந்தால் பெஸ்ட்டு. ஒன்று, அந்த குத்து விளக்கை கழுவாமல் விளக்காமல் தீபம் ஏற்ற கூடாது. ஃபஸ்ட்டு ஒன்று, நீங்கள் குத்து விளக்கை தொடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் குளிச்சிருக்கணும். குத்து விளக்கை தொடுறதுக்கு முன்னாடியே குளிச்சிருக்கணும். ஏன்டா, நீங்கள் எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாத்திரம் குத்து விளக்கெல்லாம் விளக்கி வச்சிடலாம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெள்ளம் கூட்டி எல்லாம் வலிச்சு விட்டு சாயங்காலத்தெல்லாம் ஃபஸ்ட்டே தொடச்சிருவாங்க. தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இது பண்ணிக்கலாம், இல்லாட்டியும் அதை ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காயிரும். இதெல்லாம் செஞ்சுட்டு பண்ணால் குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் விளக்கிடுறது, விளக்கெல்லாம் விளக்குனா கசகசன்னு இருக்கும், வேர் தரும், ஃபேஸ் டல்லாக இருந்த மாதிரி நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அதுக்காக சொல்கிறேன். அப்படிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடக்குது. ஆனால் மேக்ஸிமம் எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்திரிச்சு நீங்கள் குளிச்சிடணும், குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கை கழுவிட்டு சரிங்களா, அதுக்கடுத்து அந்த விளக்கை போய் பூஜை வைக்கும்போது கீழே ஒரு வாழை இலை அல்லது வெற்றி இலை அல்லது வெள்ளை துணி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கீழே வாழை இலை அல்லது வெத்தலை அல்லது வெள்ளை துணி அல்லது விளக்கு வைக்கிற ஸ்டாண்டு, விளக்கே ஸ்டாண்டு, அந்த மாதிரி விளக்கு ஸ்டாண்டு வச்சு தான் நீங்கள் கம்பல்சரி தெய்வம் ஏற்றணும் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த விளக்குக்கு பொட்டு வைக்கணும். பொட்டுன்னா என்ன, சந்தனம் குங்குமம், சந்தனம் குங்குமம் பொட்டு வைக்கணும். அதுக்கடுத்து பொட்டு மட்டும் வச்சா போதுமா, பத்தாது, பூ வைக்கணும், கொஞ்சம் பூ. என்ன பூ இருக்கோ, மல்லிகை பூ இருந்தால் மல்லிகைப்பூ, உங்களுக்கு என்ன பூ இருக்கோ அந்த பூவை கொஞ்சம் வைக்கணும். அதுக்கடுத்து பூ வச்சாச்சு, திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விளக்குக்கு திரி போடுறோம் இல்லையா, அந்த திரி போடும்போது ஒத்த திரி போட்டு ஏற்றுவாங்க, அதை ஒத்த திரி போட்டு ஏற்றக்கூடாது. ஐந்து முகம் விளக்காக இருந்தால் ஐந்து திரி போட்டு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லாட்டி மினிமம் மூன்று தீபம்னாச்சும் எரியணும், ஒத்த தீபம் எரியக்கூடாது. சப்போஸ் ஒத்த தீபமே நீங்கள் எரிக்கிறீங்க, ஒத்த தீபம் தான் பொறுத்துறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒத்த தீபத்தில் இரட்டை திரி இருக்கணும். இரட்டை திரியை ரெண்டு திரியை போட்டு அப்படியே தேய்ச்சி பின்னி போடக்கூடாது, ரெண்டு திரியை எடுத்து முன்னாடி மட்டும் தெரிச்சு அப்படியே நீங்கள் போட்டு விடணும். ஒன்று, அதுக்கடுத்து விளக்கில் எண்ணெய் குறையாக ஊற்றக்கூடாது, விளக்கில் எண்ணெய் நிறையா இருக்கணும். விளக்கு ஒழுகிக்கிட்டே எண்ணெய் ஒழுகிற விளக்கு வைக்கக்கூடாது, கரை படிஞ்சு இருக்கக்கூடிய விளக்கு வைக்கக்கூடாது. அந்த விளக்கை பார்த்தாலே ரொம்ப கரையாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், அப்படியே வச்சுருவோம், அப்படி வைக்கக்கூடாது. அந்த தீப ஒளி வந்து நம்மளுக்கு பிரகாசமாக இருக்கணும் சரிங்களா. அப்போது அந்த பிரகாசத்தில் என்ன தெரியும், அந்த கரை தான் அழுகுதுன்னு தெரியும் நம்மளுக்கு, அப்படி தெரியக்கூடாது. அதுக்கடுத்து தீபத்துக்கு எண்ணெய், பெரும்பாலும் சிவனுக்கும் பெருமாளுக்கும், சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் நாராயணனுக்கும் நம்ம தெய்வம் போடும்போது நல்ல எண்ணெய், எள்ளெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இப்போ உதாரணத்துக்கு பைரவருக்கு ஏற்றுறீங்க, முருகனுக்கு ஏற்றுறீங்கன்னா அங்கே இழுப்பை எண்ணெய் யூஸ் பண்ணலாம். இதே இடத்துல சப்த கண்ணிக்கு ஏற்றுறீங்க, சப்த கண்ணிக்கு முக்கூட்டு எண்ணெய்னு மூணு எண்ணெய் கலப்பு எண்ணெய் ஏற்றலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விளக்கு வச்சு பஞ்ச எண்ணெய் அப்படின்னு சொல்ல ஐந்து வகையான எண்ணெய்கள் கலந்து தெய்வம் ஏற்றுவாங்க, அப்படியும் நீங்கள் ஏற்றலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெயில் ஏற்றுறது நல்லது, நல்லெண்ணெய் சகல தோஷம் நிவர்த்தி, குலதெய்வ அருள் கிடைக்க நல்லெண்ணெய் தான் சிறந்த ஒரு எண்ணெய். நெய் தெய்வம் அப்படிங்கிறது பண விஷயத்தை கொடுக்கும், நெய் தெய்வம் பண விஷயத்தை கொடுக்கும். ஒரு எண்ணெய் இல்லாமல் மூணு எண்ணெய் அஞ்சு எண்ணெய் ஏற்றும்போது அந்த குடும்பத்தில் பெரும்பாலும் நல்லா இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கணும், அந்த குடும்பத்தில் பெரும்பாலும் கலப்பு திருமணம் ஏற்படுகிறது, பெரும்பாலும் கலப்பு திருமணம் ஏற்படுது. தீப வழிபாடு அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரி போடணும்னு சொல்லிட்டோம், தீப எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றணும்னு சொல்லிட்டோம், பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும்னு சொல்லிட்டோம். இதுக்கடுத்து உடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உடை வந்து
வெள்ளை உடைகள் இருந்தனா சிகப்பு உடைகள் இருந்தனா நல்லது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வேட்டி சட்டையும் வேட்டி துண்டுமோ, பெண்கள் வந்து புடவையும் அப்படிங்கிற மாதிரி சுடிதார் மாதிரி இருந்தால் ஓகே. நிறையா பேர் நைட்டியை போட்டு ஆண்கள் லுங்கி கட்டிட்டு ஆஃப்ட்ராயரை போட்டு தீபம் ஏற்றுறது, அந்த முறைகளை கொஞ்சம் மாத்திரம் நல்லது. ஏன்னா அது அந்த துணிகள் ஒவ்வொரு வெவ்வேறு கலரில் இருக்கும். வெள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் சொல்லியிருக்கு, தெய்வ விஷயம் லட்சுமி விஷயம்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை நிறத்துக்கு. அதனால் வெள்ளை நிறம் போட்டு நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நன்மையை தரும். இந்த தீப வழிபாடு பண்ணும்போது ஓம் தாயை போட்டுன்னு சொல்லிட்டு மனசார வேண்டி அம்பாள்டா அம்பாள் ஐயனா ஐயனை வேண்டிட்டு தீபம் நீங்கள் பொறுத்துறீங்கன்னா அந்த பொருத்தக்கூடிய தீபம் கிழக்கு திசையில் இருக்கணும். பொருத்தக்கூடிய தீபம் கிழக்கு திசையை நோக்கி எரியணும். வீட்டில் தென்மேற்கு மூலையில் அல்லது வடகிழக்கு மூலையில் இந்த ரெண்டு இடத்துல தீபம் ஏற்றலாம். தென்மேற்கு மூலை அல்லது வடகிழக்கு மூலையில் தீபம் ஏற்றலாம். பெரும்பாலும் நீங்கள் தீபம் ஏற்றும் போது கீழே வந்து நான் சொன்ன மாதிரி நாற்காலியோ வாழை இலையோ வெத்திலையோ போகலாம். அல்லது நீங்கள் என்னென்ன ஒவ்வொரு கிழமை ஏற்றுறீங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு கிழமை ஏற்றும் போது அந்த கிழமைக்குண்டான தானியங்கள் நவதானியங்கள் ஏழு கிரகங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏழு தானியங்கள் இருக்கு இல்லையா. திங்கக்கிழமைனா சந்திரன், சந்திர பகவான் மனசில் நினச்சி நெல். செவ்வாய்க்கிழமைனா செவ்வாயும் முருகனையும் மனசில் நினச்சி கம்பளி. சரி, உங்களுக்கு ஓரைப்பருப்பு. அதுக்கடுத்து புதன்கிழமை பச்சைப்பேறு, வியாழக்கிழமை சுண்டல் சுண்டக்கடலை, வெள்ளிக்கிழமை மொச்சை, சனிக்கிழமை எள்ளு. தீபம் ஏற்றக்கூடிய கீழே இதை கம்பல்சரி ஒரு 100 கிராம் வாங்கி போட்டு அதுக்கு மேலே அந்த நவதானியத்தை வச்சு அதுக்கு மேலே தீபத்தை ஏற்றுங்க. உங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தீப ஒளியை நீங்கள் அம்பாலோ ஐயனோ மாதிரி பாருங்கள். ஒரு தீபத்தை வச்சு குலதெய்வ விஷயம் வேணும், இந்த தீப கடாசி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த தீபத்தை மனசார வேண்டி உங்களுக்குள்ள அத்தனை பிரச்சனைகளும் நீங்கிற மாதிரி மனசார வேண்டி தெய்வம் உங்கள் வீட்டில் வந்து உட்கார்ற மாதிரி பாவிச்சுக்குங்க. இந்த குலதெய்வம் வந்து பெரும்பாலும் வந்து நிறையா வீட்டுக்கு வரவும் ஒரு சில இடத்துல கட்டில் கூட இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த ஜாதகம் போடுறதெல்லாம் தெய்வம் கட்டில் இருக்கும். கட்டு உடைக்கிறதுக்குலாம் என்ன சார் பண்ணலாம்னா அபிஷேகங்கள் பண்ணுங்கள். பொதுவாக குலதெய்வம் கோயிலில் வந்து பூ மாலை வாங்கி போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு தெய்வ வரல் கிடைக்கும், தெய்வத்தோட கட்டுகள் உடையும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான முறையில் தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன், மீண்டி வேணால் ஒரு முறை சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் குளிச்சிடணும், குளிச்சுட்டு தான் தீபம் பொருத்தணும். தீபம் பொருத்தும் போது வெறும் தரையில் விளக்க வச்சு பொருத்தக்கூடாது, தீபத்தை நல்லா விளக்கி சுத்தம் பண்ணி தான் தீபம் ஏற்றணும். ஒரு முறை எரிஞ்ச திரியோட அப்படியே தீபம் அடுத்த நாள் இன்றைக்கி ஏற்றிட்டீங்க, அடுத்த நாள் வந்து விளக்க கழுவிட்டு தான் பண்ணணும். அல்லது அந்த திரியனாச்சும் எடுத்து போட்டு எண்ணெயில் எடுத்துகிட்டு விளக்க தொடச்சிட்டு தான் நீங்கள் பண்ணணும். அந்த திரி எரிஞ்ச திரியோட அப்படியே பொருத்துறது பொருத்தக்கூடாது. அதுக்கடுத்து ஒரு நாள் யூஸ் பண்ண தெரியும், மறுநாள் யூஸ் பண்ணக்கூடாது. கலர் திரிகளில் வந்து நிறைய திரி இன்றைக்கி போடுறோம், நூல் திரி இந்த மாதிரி போடுறோம். ஆனால் பெரும்பாலும் அந்த காலத்துலேருந்து நம்ம பாரம்பரியமாக போடுறது பஞ்சு திரி தான். அதில் பஞ்சு திரிகள் அதிகம் யூஸ் பண்ணுறது தெய்வ கடாசியத்தை அதிகமாக தரும். வெள்ளை நிற பூக்கள் அந்த குத்துக்கிழக்கு வச்சு பூஜை பண்ணுறது தெய்வ அருளை அவங்களுக்கு நல்லா கொடுக்கும். முடிஞ்ச வரையும் அங்கே ஊது ஊற்றி சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி பொருத்திட்டு தெய்வம் பொருத்துறது ரொம்ப நன்மையை தரும். ஒரு தெய்வம் இருக்கக்கூடிய சூழலில் தெய்வம் இருந்தால் கோவில் என்ன பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் தெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா தெய்வத்தில் உங்களுடைய தெய்வமே வந்து உட்காரும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமாக இது எளிமையாக இதை செய்யுங்க. காலைல குளிச்சுட்டு முடிஞ்ச வரையும் பண்ண பாருங்கள். பெரும்பாலும் விளக்க டெய்லி சுத்தம் பண்ணுங்கள், முடியாதவங்க வாரத்தில் ஒரு நாள் சுத்தம் பண்ணுங்கள். இப்போ நேற்றுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆச்சுங்க விளக்கு விளக்கிங்கிறாங்க. அந்த வீட்டில் லட்சுமி கடைசியும் இல்லை, காசே தங்க மாட்டேதுங்கிறாங்க. குழந்தைய வரல எனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இருக்காதுங்க. 6 மாதம் ஒரு விளக்கே உங்களால் விளக்க முடியலாட்டி அப்படி இல்லை சார், வீட்டில் பொங்கலே அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க, நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். விளக்கு விளக்குறதுக்கு 5 நிமிஷம் ஆகுமா, எடுத்து விளக்கிட்டு நம்ம தெய்வம் பொருத்தணும். இந்த தெய்வம் பொருத்தி இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வ கடாசியம் கிடைக்கும். இந்த தீபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒளி ஏற்றி வைங்க, உங்கள் வாழ்க்கையில் அது உங்களுக்கு ஒளி ஏற்றி வைக்கும். ஓகேங்களா, ரைட். ஐயா, இப்போ தீப வழிபாடு எப்படிங்கிறத சொல்லிட்டீங்க, இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருக்குங்களா? தீபம் இத்தனை தீபம் தான் ஏற்றணும் அப்படின்ட்டு உங்கள் வயதுக்கு உங்களுடைய வயதுக்கு தக்கன கோயில்களில் போனால் ஏற்றலாம். இப்போ நான் சொன்ன முறையை வந்து உங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய முறைகள் சரிங்களா. இதுக்கடுத்து